வணக்கம். இது வசதம் தொலைக்காட்சி நிறைவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காற்றாலை மின் உற்பத்தி திட்டமான தம்பப்பவனி பிரதமரினால் திறந்து வைப்பு. தேசிய பாடசாலைகள் இல்லாத சகல பிரதேச செயலக பிரிவுகளிலும் தேசிய பாடசாலைகளை அமைக்க அரசாங்கம் திட்டம். FCID மற்றும் CID-னால் நல்லாட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. இனங்களின் அடிப்படையில் கல்வி வலயங்கள் பிரிக்கப்படுவதில்லை அமைச்சர் GL தெரிவிப்பு. தேசத்திற்கு விடை கொடுத்தார் முன்னாள் அமைச்சர் TB ஏகநாயக்க. மகர சிறைச்சாலையில் கைதிகளின் மரணம் தொடர்பாக கண்டறிய புத்திஜீவிகள் குழு. இந்திய விவசாயிகள் புதுடில்லியில் ஆர்ப்பாட்டம். இலங்கையின் முதலாவது காற்றாலை மின் உற்பத்தி பூங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் நடுக்குடாவில் இந்நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. நகரங்களில் மாத்திரமன்றி கிராமங்களில் உள்ள வீடுகளிலும் மின்குமிழ் எரியக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கும் யுகம் ஏற்படுத்தப்பட்டதாக பிரதமர் அங்கு தெரிவித்தார். மன்னார் தீவின் தென்கரையோரத்திலிருந்து நடுக்குடா வரை அதிசக்தி வாய்ந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் தம்பப்பவனி காற்றாலை மின் உற்பத்தி பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. தேசிய மின்சார தொகுதிக்கு 103.5 மெகாவாட் மின்சாரம் இதனூடாக இணைக்கப்படுகிறது. சர்வமத ஆசீர்வாதத்திற்கு மத்தியில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச திறந்து வைத்தார். லங்காவே பிரதம சுலங் விதுலி பலங்கா உத்யானிய ஜாத்திர தில்லு கிரீம சந்தாவன சமரு பலக்கிய நிராபரணிய கரண அவஸ்தாவ. பிரதமரினால் நினைவு படிகம் திரைநீக்கம் செய்யப்பட்டதன் பின்னர் காற்றாலை கோபுரம் செயற்படுத்தப்பட்டது. மன்னார் கரையோரத்தில் 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு 150 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இம்மின் உற்பத்தி நிலையம் அமைய பெற்றுள்ளது. இதன் ஊடாக ஆண்டொன்றுக்கு 400 மில்லியன் மின் அலகுகளை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மின்சாரத்தை வழங்கும் தம்பப்பவனி காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் இதுவரை இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட மிகப்பெரிய மேல் சுழற்சி மின் உற்பத்தி நிலையமாகும். இத்திட்டத்திற்கென 141 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட உள்ளன. அதிநவீன 30 காற்றாலை டர்பைன்கள் அடங்கியதாக இங்கு பொருத்தப்பட்டுள்ள காற்றாலையின் நீளம் 62 மீட்டர்களாகும். இலங்கையின் மிகப்பெரிய காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை பிரதமர் திறந்து வைத்து உரையாற்றுகையில் 2014 ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்தை பூர்த்தி செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கையளிக்க கிடைத்தமையிட்டு தான் பெருமகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். அன்று நாட்டின் தலைவருக்கு மடு தேவாலயத்திற்கு செல்வதற்கும் பயங்கரவாதிகளின் அனுமதியை பெற வேண்டிய ஒரு காலம் இருந்தது. வடக்கிலிருந்து தெற்கிற்கும் கிழக்கிலிருந்து மேற்கிற்கும் சுதந்திரமாக செல்லக்கூடிய யுகத்தை தன்னால் உருவாக்க முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தம்பப்பவனி மின் உற்பத்தி நிலையம் அவ்வாறு பெற்றெடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் ஒரு பயனாகும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு உந்து சக்தியாக அமையும் திட்டங்களை முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் பழிவாங்குவது தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் அல்லவென்றும் நாட்டுக்காக பணியாற்றுவதே அரசாங்கத்தின் இலக்கென்றும் பிரதமர் தெரிவித்தார். 2015 மொத்த சனத்தொகையில் 98% மின்சாரத்தை வழங்க முடிந்தது. 2020 நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் உள்ளிட்ட மேல் சுழற்சி மின் உற்பத்தி திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்ததாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள இளம் சந்ததியினருக்கு மண்ணெண்ணெய் விளக்குகளின் உதவியுடன் நூல்களை வாசிக்கும் யுகம் மாற்றியமைக்கப்பட வேண்டும். அதனை நாம் இன்று போல் அன்றும் நம்பியிருந்தோம். நகரங்களில் மாத்திரமன்றி கிராமங்களிலும் மின் விளக்குகள் எரிய வேண்டும் என்ற யுகத்தை உருவாக்கி 2015 அதிகாரத்திற்கு வந்த அரசாங்கம் மக்களுக்கு மின்சாரத்தை வழங்கும் ஒரு திட்டம் அவர்களிடம் காணப்படவில்லை. அதன் காரணமாக எதிர்காலத்தில் மின்சார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். அந்த சவாலுக்கு முகம் கொடுப்பதற்காக நாம் அனல் மின் உற்பத்திக்கு பதிலாக மீளெழுச்சி மின்சார உற்பத்தி திட்டத்தில் கவனம் செலுத்துவதே எமது நோக்கம். சரியானதை சரியாக நோக்கவும் தவறானதை தவறாக நோக்குவதற்கும் தவறி நிற்பதனால் மாற்றாக அவர்கள் எம்மை பழிவாங்கினார்கள். சுபிட்சத்தின் நோக்கின் அடிப்படையில் மின் பாவனையாளர்கள் எதிர்காலத்தில் மின் உற்பத்தியாளர்களாக மாறுவார்கள். இதுவரை காற்றாலை மின் உற்பத்தி தனியாரிடமே இருந்தது. இதனால் மன்னாரில் திறக்கப்படும் காற்றாலை தம்பப்பவனி மின் உற்பத்தி பூங்கா முதலாவது காற்றாலை மின் உற்பத்தி நிலையமாக வரலாற்றில் இடம்பெறுகிறது. இலங்கை மின்சார சபைக்கு இது சொந்தமாகிறது. அமைச்சர்களான டலஸ் அழகப்பெரும, டக்ளஸ் தேவானந்தா, ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புரசமாஜ கப்பி அநாகத்தை
எரிபொருளற்ற சமூகம் ஒன்றை எமது எதிர்கால சந்ததியினருக்காக உருவாக்க வேண்டும். இது ஒரு பாரிய சவாலாக இருந்த போதிலும் எம் போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். எம் போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு இந்த எரிபொருள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதனால் அது அபாயகரமான நிலைமையை உருவாக்கும். மாற்றத்தின் முன்னோடிகளாக எமக்கு திகழ முடியும். இது அதற்கு பொருத்தமான நேரமாகும். அவதானம் சகிதாய் අපට පුළුවන් වෙනසක පෙරගමන් කරුවන් වෙන්න මේ එයට සුදුසුම හෝරාවයි ஆண்டுவாக் විදියට මුදල් අමාත්‍ය අරසංගම් අරස නිර්වණங்களில் மின்சார கட்டணத்திற்காக பெருந்தொகை பணத்தை செலவிடுகிறது இந்தியாவிலிருந்து எமக்கு 100 மில்லியன் ரூபாய் ஊடாக அரச நிறுவனங்கள் பயன்படுத்தும் மின்சாரத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் 50,000 ரூபாய் மின் கட்டணத்தை செலுத்துவதாக இருந்தால் 50,000 ரூபாயை இலவசமாக பெற்றுக்கொள்ளும் சூரிய சக்தி மின்சாரத்தை பயன்படுத்துவதனால் வருடாந்தமோ மாதாந்தமோ அரச நிறுவனங்கள் அந்த கட்டணத்தை செலுத்த தேவையில்லை இவ்வாறான திட்டங்களினால் செலவினங்களை குறைத்து பாரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள சூரிய சக்தி காற்று மற்றும் நீர்மின் உற்பத்தி ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அமைச்சின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் பாதுகாப்பு அதிகாரிகளும் அங்கு பிரசன்னமாக்கியிருந்தனர் ராஜாங்க அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் லங்காவே பலவெனிய எனர்ஜி பார்க்கு விருத்த கண்ணா மன்னாருமே மெகாவாட் சியாக் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் எண்ணக்கருவில் உருவான மக்களுக்கு குறைந்த செலவில் மின்சாரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையிலான வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது மன்னார் பகுதியில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் இதன் அடிப்படையிலேயே திறந்து வைக்கப்பட்டது அங்கு உற்பத்தியாகும் மின்சாரம் தேசிய மின்சார தொகுதியுடன் இணைக்கப்பட உள்ளது ஜாத்திக விதுலிபல பத்திர தனி பார்க்கிங் இக்க ஸ்தானேக்கிங் இக்கத்துவண்டான விஷாலம விதுலி பலாகார விதியத்தமாய் புனரின் பலாகாரி அப்பட்ட ஹந்துனான புல்வாங்கம தீன் தேசிய பாடசாலைகள் இல்லாத 123 பிரதேச செயலக பிரிவுகளில் மாகாண சபைகளின் கீழுள்ள ஒவ்வொரு பாடசாலைகளை தேர்ந்தெடுத்து அவை தேசிய பாடசாலையாக அபிவிருத்தி செய்யப்படும் என அமைச்சர் ககலி ரம்புக்வெல்ல தெரிவித்தார் தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கையை 1,000 அதிகரிக்கும் திட்டத்தின் முதல் கட்டமாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் நாட்டில் 10,165 பாடசாலைகள் காணப்படுகின்றன இதில் 325 தேசிய பாடசாலைகளாகும் இதனை 1,000 அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய பாடசாலைகள் இல்லாத பிரதேச செயலக பிரிவுகளிலிருந்து 123 பாடசாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன முதலில் அந்த 123 பாடசாலைகளும் அபிவிருத்தி செய்யப்படும் அடுத்த கட்டமாக 350 பாடசாலைகளும் அதனைத் தொடர்ந்து 1,000 பாடசாலைகள் வரை அது அபிவிருத்தி செய்யப்படும் கொரோனாவுக்கு எதிரான உள்ளூர் ஊடகங்கள் தொடர்பாக சாதகமாக கருத்தில் கொள்ளப்படும் என அமைச்சர் ரமேஷ் பத்திரன அங்கு தெரிவித்தார் நாட்டில் சுதேச ஔடதங்களாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மருந்து வகைகள் தொடர்பாக சமூக மட்டத்தில் பேசப்படுகின்றன அதனை அரசாங்கம் சாதகமாக நோக்கும் என்பதை குறிவைக்க விரும்புகின்றேன் இது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கத்திய மருத்துவத்துறையை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்ததன் பின்னரே அவை வழங்கப்படும் சுதேச ஔடதங்களினால் சாதகமான பதில் கிடைத்தால் அதனை நோயாளர்களுக்கு வழங்குவோம் மேற்கத்திய மருத்துவர்களும் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் சியம்பலாண்டுவ பகுதியில் நிர்மாணிக்கப்படும் 100 மெகாவாட் சூரிய சக்தி மின்சாரம் தொடர்பாகவும் அமைச்சர் உதய கம்மம்பில இவ்வூடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் 2014 ஆண்டில் காற்றலை மின் உற்பத்தி திட்டத்தை அப்போதைய ஜனாதிபதியாகவும் தற்போதைய பிரதமராக இருந்து அதனை திறக்க சந்தர்ப்பம் கிடைத்தமை பாக்கியமாக கருதுகிறோம் மீள் புத்தாக்க சக்தியை நோக்கி செல்ல வேண்டியுள்ளது இதன் மூலம் சூழல் மாசடைவதையும் தடுக்கலாம் அத்துடன் தேசிய பொருளாதாரத்திற்கும் இது முக்கியமான திட்டமாகும் இன்று காற்றலை மின் உற்பத்தி மையம் திறந்து வைக்கப்பட்டதுடன் சேம்பலாண்டுவையில் 100 மெகாவாட் சூரிய சக்தியிலான பூங்கா ஒன்றை ஸ்தாபிப்பதற்கும் மின்சக்தி அமைச்சரினால் தாக்கல் செய்யப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தில் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தது அப்படி மேக அந்துண்ணன்னு புழுவா சேமலாண்டுவே மெகோட் சீயக சூரியபல உத்தியானயக் ஆரம்ப கிரீம சந்தா விதுலிபல அமாத்தியவரையா இதிரிபத் கல அமாத்திய மண்டல சந்தேஷேட்ட அமாத்திய மண்டல அனுமதி ஹிமி உனா அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக கண்டறிய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் இன்று கையளிக்கப்பட்டது
கடந்த ஜனவரி 9ஆம் தேதி இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு, எஃப்சிஐடி, சிஐடி மற்றும் போலீஸ் விசேட விசாரணை பிரிவு ஆகிய நிறுவனங்கள் முன்னெடுக்கும் விசாரணைகளினால் 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி முதல் 2019ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் அரசியல் பழிவாங்கலுக்கு இலக்கானோர் தொடர்பாக மற்றும் அதன் பின்னணியை கண்டறியும் பொறுப்பு ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாரியளவிலான ஊழல் மோசடிகள், அரச வளங்கள், சிறப்புரிமைகள், அதிகார துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாகவும் விசாரிக்கப்பட்டது. 1971 முறைப்பாடுகள் விசாரிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட அறிக்கை 3 அத்தியாயங்களை கொண்டதாக 2043 பக்கங்கள் அடங்கிய அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் உபாலி அபிரத்ன ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இவ்வறிக்கையை ஜனாதிபதியிடம் கையளித்தார். ஆணைக்குழுவின் ஏனைய அங்கத்தவர்களும் இதில் கலந்து கொண்டனர். சிங்களம், தமிழ், முஸ்லிம் என்ற இன அடிப்படையில் கல்வி வலயங்களை பிரிப்பதற்கு அரசாங்கம் ஒருபோதும் தயாரில்லை என அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதேவேளை முன்பள்ளி பாடசாலைகளுக்கென தேசிய கொள்கையொன்று வகுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் தெரிவித்தார். கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் நியாயத்தின்படிதான் என்னுடைய கேள்வியும் எம்முடைய மக்களுடைய கேள்வியும் இருக்கின்றன. பல்லின மக்களை ஐக்கியப்படுத்துவது அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கும்போது முஸ்லிம் பாடசாலையை அக்கறைப்பற்று வலயத்துடனும், தமிழ் பாடசாலை திருக்கோவில் வலயத்துடனும், சிங்கள பாடசாலை அம்பாறை வலயத்துடனும் பிரத்யேகமாக இணைக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு தெளிவான பதிலை வழங்க விரும்புகிறேன். இன ரீதியாக கிழக்கு மாகாணத்தில் கல்வி வலய அலுவலகங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. இவ்வாறான அடிப்படையில் கல்வி வலய அலுவலகங்களை ஸ்தாபிப்பதை கொள்கை அளவில் இணங்கப் போவதில்லை. இதனை நாம் நிராகரிக்கிறோம். இவ்வாறான நிலையில் இன ரீதியாக உப வலயங்களை ஸ்தாபிப்பதற்கு ஒருபோதும் நாம் இணங்க போவதில்லை. அரச கொள்கைகளுக்கு இது முரணானவை. முன்பள்ளி பாடசாலைகள் மீது கூடிய கவனம் செலுத்த திட்டமிட்டதன் காரணமாக குறுகிய காலத்தில் தேசிய கொள்கையொன்றை தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். அரச முன்பள்ளி பாடசாலைகள், தனியார் முன்பள்ளி பாடசாலைகள் என்ற வித்தியாசம் கிடையாது. மாணவர்கள் மீது கூடிய கவனம் செலுத்தி அந்த மாணவர்களுக்கு அழிவை வழங்கும் ஆசிரியர்கள் குறித்து கூடிய கவனம் செலுத்தியுள்ளோம். முன்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் அரசு சேவையில் இணைத்துக் கொண்டு நிரந்தர சம்பளம் வழங்கப்படும் என சுபிட்சத்தின் நோக்கில் உள்ளது. இவர்களை எப்போது அரசு சபையில் இணைத்துக் கொள்வீர்கள்? நிரந்தர சம்பளம் எப்போது வழங்குவீர்கள்? மஹிந்த ராஜபக்ச காலத்தில் ஆசிரியர்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பனவை வழங்க யோசனை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எமது அரசாங்கம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து உங்களுடைய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்தது. நல்லாட்சி அரசாங்கம் 2500 ரூபாவுக்கு பதிலாக 250 ரூபாய் கொடுப்பனவையை வழங்கியது. இது எவ்விதத்திலும் போதுமானதல்ல. ஆசிரியர்கள் பொருளாதார ரீதியாக பலப்படுத்தப்பட வேண்டும். அதற்காகவே தேசிய கொள்கை ஒன்றை வெளியிடுகிறோம். உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவித்து நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டம் இம்முறை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த் யாப்பா பண்டார தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த வரவு செலவு திட்டம் ஒதுக்கீட்டு சட்டம் மூலமாக கொண்டு வரப்படுகிறது. ஜனாதிபதி சுபீட்சத்தின் நோக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக குறிப்பிட்டதன்படி 10 கொள்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன் பயன்களை இந்நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் மக்கள் மயமான பொருளாதாரத்தை முன்னெடுப்பதற்கும் உள்ளூர் உற்பத்திகளில் கூடிய கவனம் செலுத்துவதற்குமான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய நிஷ்பாதன ஆர்த்திக நெபுரு அதிமேதகி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சுபீட்சத்தின் நோக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தை யதார்த்தமாக்கும் நோக்கில் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நிதியமைச்சர் என்ற வகையில் மிக வெற்றிகரமான ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளார். ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதியை குறைத்து உள்ளூர் உற்பத்திக்கு முன்னுரிமை அளித்து நாட்டை உள்ளூர் உற்பத்தியினால் தன்னிறைவடைய செய்யும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. தேசிய கொரோனா தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வந்த 454 பேர் இன்றைய தினம் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறினர். கொழும்பு, கம்பகா, கள்ளுத்துறை மாவட்டங்களுக்கு மேலதிகமாக நேற்றைய தினம் கூடுதலான தொற்றாளர்கள் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இனங்காணப்பட்டனர். நேற்று இனம் காணப்பட்ட COVID-19 தொற்றாளர்கள் 703 பேரும் உள்ளூரில் இனம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் கூடுதலானோர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியதுடன் அவ்வெண்ணிக்கை 371 ஆகும். பொரளியிலிருந்து 192 பேர் இனம் காணப்பட்டனர். கொம்படி தெருவில் 32 பேரும், தெம்பட்டகொடுவிலிருந்து 31 பேரும், அவிசாவலையிலிருந்து 27 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் நேற்று இனம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 102 ஆகும். அவர்களில் கூடுதலானோர் மகர சிறைச்சாலையிலிருந்தே பதிவாகியுள்ளனர்.
அவ்வெண்ணிக்கை 49 ஆகும். கம்பஹாவிலிருந்து 10 பேரும், கேளனியிலிருந்து 8 பேரும், பீரிகம, டிட்டம்புவ மற்றும் பமுனுகம ஆகிய பகுதிகளிலிருந்து 6 தொற்றாளர்கள் வீதமும் அடையாளம் காணப்பட்டனர். களுத்துறை மாவட்டத்தில் நேற்று தினம் 64 தொற்றாளர்கள் என காணப்பட்டுள்ளனர். ஹமதோட்டை மாவட்டத்திலிருந்து 46 தொற்றாளர்களும் கண்டுபிடிக்கப்பட்டனர். இன்று காலை வரை மிருவங்கொட ஆடை தொழிற்சாலை பாலியகொட மீன் சந்தையுடன் தொடர்புபட்ட கொரோனா கொத்தடி 25,021 அதிகரித்துள்ளது. நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 28,580 ஆகும். 7,180 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். பூரண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 21,258 ஆகும் என சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. கோவிட்-19 தொடர்பிலான ஆய்வுக்குழு சுகாதார அமைச்சில் இன்று கூடியபோது அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோபுள்ளே கருத்து வெளியிடுகையில், கொரோனா தொற்று மற்றும் தொற்றாளர்களுடனான தொடர்புகள் குறித்து சமூகம் மேலும் அறிவுறுத்தப்பட வேண்டுமென தெரிவித்தார். விஜய பத்திரிகை நிறுவனத்தின் 33 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்றியுள்ளதாக கோவிட்-19 பரவுவதை தடுக்கும் தேசிய நடவடிக்கை மையம் தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்று காரணமாக தீச மகாராம பிரதேச செயலக பிரிவில் உள்ள சகல பாடசாலைகளும் நாளை முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மூடப்படும் என பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரி பிரபாத் லியனகே தெரிவித்துள்ளார். இதே நேரம் நாளை வரை மூடப்பட்டிருந்த காலி கல்வி வலயத்தில் உள்ள சகல பாடசாலைகளும் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை மூடப்படும். காலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் 1,506-க்கும் மேற்பட்ட PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இங்கு இனங்காணப்பட்ட தொற்றாளர்கள் கமுருகமு சிகிச்சை நிலையத்திற்கும் ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக டாக்டர் வெடுர சிங்ஹாராஜி தெரிவித்துள்ளார். கம்போல வைத்தியசாலையில் இடம்பெற்ற விருந்துபசாரத்தில் கலந்து கொண்ட 50 மருத்துவர்கள் மற்றும் 19 தாதியர்கள் உட்பட 13 சிற்றூழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அந்த விருந்துபசாரத்தை நடத்திய மருத்துவருக்கு கொரோனா தொற்றியதாக உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநோயாளர் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பல வார்டு தொகுதிகள் மூடப்பட்டுள்ளதாக கம்போல வைத்தியசாலையின் பணிப்பாளர் சமில் விஜயகோன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு நடவடிக்கையாக வைத்தியசாலையிலிருந்த கர்ப்பிணி தாய்மார் பேராதனை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவித்தார். இது தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கருத்து தெரிவித்தது. எமக்கு ஏதேனும் நடைபெறும் வரை இதன் அச்சுறுத்தல் குறித்து நாம் கவனம் செலுத்துவதில்லை. இது எல்லா துறைக்கும் பொருந்துகிறது. பெரும்பாலானவர்கள் ஆலோசனைகளுக்கு கட்டுப்படுகின்ற அதேவேளை பெரும்பாலானவர்கள் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மதிக்கும் போது சிறு பிரிவினர் மேற்கொள்கின்ற செயற்பாடுகள் முழு சமூகத்தையும் பாதிக்கிறது. வைத்தியர்களும் சுகாதார தரப்பினரும் அரசியல்வாதிகளும் நிறுவன தலைவர்களும் நாட்டின் பிரஜைகளும் சமய தலைவர்களும் இத்தருணத்தில் விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பேண வேண்டும். இது பொதுவான விதிமுறைகளாகும். இதற்கு அப்பால் செயற்படுமாயின் கோவிட் வைரஸ் தலை தூக்கும். கினிஹத்தேன பிளக் ஓட்டர் மேல் மற்றும் கீழ்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் 35க்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் மக்கள் நடமாட்டம் வரையறுக்கப்பட்டதாகவும் சுமார் 800 தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்று PCR பரிசோதனை நடத்தப்பட்டது. கொரோனா வைரசிற்கு எதிராக கேகாலே ஹெட்டிமுல்ல பகுதியில் உள்ள தம்பிக்க பண்டார் எனும் சுதேச மருத்துவர் தயாரித்த ஔடதம் இன்று இலவசமாக வழங்கப்பட்டது. பெரும் எண்ணிக்கையிலானோர் இதனை பெற்றுக்கொள்ள வருகை தந்திருந்தனர். அவர்களை கட்டுப்படுத்த போலீசாரும் பாதுகாப்பு தரப்பினரும் ஈடுபடுத்தப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. மகர சிறைச்சாலை கைதிகள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார் உப்புல்தெரிய குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகள் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். கைதிகளை தாக்கியவர்கள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தவறான செய்திகள் பரப்பப்பட்டன. இந்த கிளர்ச்சியின் பின்னர் எந்த ஒரு கைதியும் தாக்கப்படவில்லை. காயமடைந்த அனைத்து கைதிகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிய கைதிகள் மாத்திரம் வெலிக்கட சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டனர். சகல கைதிகளுக்கும் சிறைச்சாலையிலிருந்து நாம் தொலைபேசி வசதிகளை செய்து கொடுத்தோம். அவர்களது தகவல்களை தமது வீடுகளுக்கு வழங்குவதற்கு சந்தர்ப்பம் வழங்கினோம். ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் தலைமையகத்தில் முறையிடலாம். அதற்கான ஒரு தொலைபேசி இலக்கத்தையும் அறிமுகப்படுத்துகிறேன். 0112-67-86-00. அங்கே கிளபாதினா 0111-26-78.
போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோகனவும் இவ்வூடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. சுமார் 160 வாக்குமூலங்களை பெற்றுள்ளோம். இறந்த 11 பேரில் 8 பேர் கொரோனா தொற்றாளர்கள் என உறுதியாகியுள்ளது. 11 சடலங்களில் 7 சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. முகத்தின் வடிவை கொண்டு அடையாளம் காண்பதற்கும் டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் ஊடாக அடையாளம் காண்பதற்கும் மற்றும் விரல் அடையாளம் மூலம் அடையாளம் காணவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். சடலங்கள் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நடத்தும் விதம் மற்றும் இறுதி கிரியைகள் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படும். மிருத சரீர சம்பந்த பஷாத் மரண பரீட்சண பார்த்தன ஆக்காரே அந்த அவசான கட்டிட்டு கரண ஆக்காரே பிலிபந்தவ அதிகாரண நியோகி அணுவத்தமாய் கட்டிட்டு சித்தவெண்ணே. இதே நேரம் மகன சிறைச்சாலை சம்பவத்தில் உயிரிழந்த கைதிகளின் பூத உடலை தகனம் செய்வதா இல்லையா என்பது தொடர்பிலான தீர்ப்பை வழங்குவதற்கான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பத்தலின் நீதவான் நீதிமன்றத்திற்கு சட்டமாதிபர் திணைக்களம் மனு ஒன்றின் மூலம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இத்தீர்மானம் வழங்கப்பட்டது. சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜரான அரச சிரேஷ்ட சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்ன உயிரிழந்த 8 கைதிகளுக்கும் கோவிட் தொற்றியுள்ளதாகவும் தனிமைப்படுத்தல் சட்டங்களின்படி செயல்படுவதாகவிருந்தால் அந்த சடலங்கள் தகனம் செய்யப்பட வேண்டும். எனினும் சடலங்கள் தொடர்பாக நியாயமான மரண விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் சார்பிலான சட்டத்தரணிகள் விடுத்த வேண்டுகோளுக்கு இடமளிக்கும் வகையில் மேலதிக மரண விசாரணைகளை நடத்துவதற்கு புத்திஜீவிகள் குழு ஒன்றின் அனுமதியை பெற்று தருமாறு அரச சிரேஷ்ட சட்டத்தரணி வேண்டுகோள் விடுத்தார். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இதற்கு நியமிக்கப்பட வேண்டும் என்றும் 3 அரச மருத்துவர்களின் பெயர் இதற்கென முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் நிஷாரா ஜெயரத்ன தெரிவித்தார். பாதிக்கப்பட்டோர் தரப்பிலான சட்டத்தரணிகள் புத்திஜீவிகள் குழு ஊடாக மேலதிக மரண விசாரணை நடத்துவது குறித்து ஆட்சேபனை இல்லாத போதிலும் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் இக்குழுவில் இடம்பெற வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் தரப்பிலான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தை கோரியிருந்தனர். அவ்வாறு பேராசிரியர் ஒருவரை குறிப்பிட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு சட்ட ரீதியாக முடியாது என அதற்கு அரச சிரேஷ்ட சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்ன ஆட்சேபனை தெரிவித்தார். பின்னர் புத்திஜீவிகள் குழுவில் மருத்துவ நிலையத்தின் மருத்துவர் ஒருவரை நியமிப்பதற்கு இருதரப்பினரும் இணக்கம் கண்டனர். புத்திஜீவிகள் குழுவின் அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களை நாளை வழங்குமாறு நீதிமன்றம் அறிவித்தது. இதன் அடிப்படையில் வழக்கு நாளை மீண்டும் விசாரிக்கப்பட உள்ளது. இதே நேரம் சிறைச்சாலை மோதல் குறித்து கண்டறிய நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வதே தெரிவித்தார். நியமிக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர் ஒருவர் தமது தனிப்பட்ட கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். எத்தனை வில்லைகளை எடுத்தார்கள், எத்தனை பரிசோதனைகள் நடத்தப்பட்டதென பகிரங்கமாக கூறுகின்றார். விசாரணை நடத்துவதற்கு முன்னர் தமது தனிப்பட்ட கருத்துக்களை ஊடகங்களுக்கு விளக்குவதாக இருந்தால் பக்க சார்பற்ற விசாரணை இடம்பெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அவர் தனது தனிப்பட்ட கருத்தை வெளியிடவில்லை. அறிக்கையில் உள்ள கருத்தையை தெரிவித்தார். அதனை நீதி அமைச்சர் நாளை காலை சமர்ப்பிக்க உள்ளார். முன்னாள் அமைச்சர் டி பி ஏகநாயக்கவின் இறுதி கிரியைகள் மகவ டி பி ஏகநாயக்க மைதானத்தில் இன்று மாலை இடம்பெற்றது. பலம் பொருந்திய இன்றைய அரசாங்கத்திலிருந்து தமிழ் பிரதிநிதிகள் விலகி விடுவதனால் தமிழ் மக்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் மட்டக்களப்பு சந்திவெளி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார்.
தற்போது இருக்கிற அரசாங்கம் ஒரு பலமான அரசாங்கம். 156 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருக்கிறாங்க. இந்த 400 வெளியில வார்த்தால இந்த அரசாங்கத்தை கவுக்கல. அரசாங்கம் பலமாறி பலமான அரசாங்கத்துல நாங்க ஏதாவது இருந்து இந்த மக்களுக்கு ஏதாவது பெற்று கொடுக்கணும். இந்த பாருங்க முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் 10 வருஷத்துக்காக இந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது நாங்க எதிர்கட்சியில இருந்து தங்கட முஸ்லீம் ஜமத்துக்கு ஒண்ணும் செய்யல. ஆக இந்த அரசாங்கத்தை சேர்ந்தா எங்கட முஸ்லீம் ஜமத்துக்கு இன்னும் நிறைய செய்யலாம். நாங்களும் வெளியில வந்தா இந்த மக்களுக்கு ஆறு கை கொடுக்கறது. யோசிச்சு பாருங்க. ஆகவே நாங்க எங்கட தமிழ் அரசியல் வாழ் உண்டு நான் சொல்றேன். எங்களுக்குள்ள விமர்சிச்சு கொண்டிருக்க கூடாது. இந்த சிலர் விமர்சிக்கிறது என்ன வியாழேந்திரன் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அங்கே சந்திரானந்தன் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நீங்களும் கொடுங்கடாப்பா. நான் 200 பேருக்கு கொடுத்தா நீ 400 பேருக்கு கொடு. நான் 50 கிலோமீட்டர் ரோட் போட நீ 100 கிலோமீட்டர் ரோடு போடு. நான் 100 வீடு கட்டினா நீ 200 வீடு கட்டி கொடு. சாவையில திருகோணமலையில இருந்து நாங்க பொத்திவில் மட்டும் போனோம்டா. பொடியன் சொல்லுவான் சார் வெளிச்சமா இருக்கு, எட்டி பாருங்க முஸ்லிம் போதியா இருக்கும். கட்டாயம் முஸ்லிம் போதி சார் இருட்டாரு, கட்டி பாரு தமிழ் போதியா இருக்கும். ஆகவே தொடர்ந்து எங்கட பகுதிகளை இருட்டில வச்சு கொள்ளலாது. எங்களால முடிஞ்சதை செய்வோம். என்னால முடிஞ்ச 100 பேருக்கு செய்யறாங்க, நீ 200 பேருக்கு செய். அதான் போட்டி. அதை விட்டு போட்டு இவர் என்ன செய்கிறார் எப்படி செய்கிறார் இது தேவையில்லை. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போதைய நிலைமையில் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் விதம் தொடர்பாக மாகாண கல்வி பணிப்பாளர்கள் எமது நிலையத்திற்கு கருத்து தெரிவித்தனர். கடந்த மார்ச் மாதம் எங்களுடைய COVID-19 தொற்று ஏற்பட்டதன் பின்பு எங்களுடைய பாடசாலைகள் மூடப்பட்டன. பின்பு பாடசாலைகள் மீள திறக்கப்பட்ட பொழுது மத்திய கல்வி அமைச்சினாலே எங்களுடைய பாடசாலைகளிலே சுகாதார ஏற்பாடுகளை செய்வதற்காக நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த சுகாதார வசதிகளுடன் மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. பின்பு பாடசாலைகள் மீண்டும் மூடப்பட்டதன் பின்பு தற்பொழுது தரம் 6 தொடக்கம் பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மாணவர்களுக்கான சுகாதார வசதிகளுடன் இந்த பாடசாலை செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாணவர்களுக்குரிய இடைவெளிகளை பேணுகின்ற விடயத்திலே பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே கற்பித்தல் செயற்பாடுகள் பாடசாலைகளிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மேலும் நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்காக தரம் 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்கு செயலட்டைகள் சுயகற்றல் கையேடுகளை தயாரித்து வழங்கியிருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்திலே 1115 பாடசாலைகள் இருக்கின்றன. 656 பாடசாலைகள் திறக்கப்படல் வேண்டும் என்று அரசினால் அறிவித்ததற்கு அமைவாக 656 பாடசாலைகளில் தற்போது அக்கரைப்பற்று வலயத்தில் உள்ள 35 பாடசாலைகள் தவிர ஏனைய அனைத்து பாடசாலைகளும் திறக்கப்பட்டிருக்கின்றது. என்றாலும் இந்த பாடசாலைகளில் உள்ள மாணவர் வரவு வீதம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. 51% மாணவர்கள் மட்டுமே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஆசிரியர்கள் 85% வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்தில் இந்த வீதாசாரம் அதிகரிக்கும் என்று. மாணவர்கள் மத்தியிலே பாடசாலைகள் நடைபெறுகின்ற போது ஏற்படுகின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மாணவர்களுடைய வருகை அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.